அவங்களோட ஃபேமிலி லைஃப் ஸ்டைல பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க இந்த ஜூன் 4th தான் அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம தி ஃபேமிலி மேன் 2 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இது அவங்களுக்கு டபுள் ட்ரீட்டா இருந்ததுன்னு பிரியாமணியே சொன்னாங்க. இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ற விதமா இன்ஸ்டாகிராம்ல லைவ்ல வந்து அவங்களோட பர்த்டேவை ஃபேன்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த ஒரு கிளிப்பையும் பார்த்துடலாம். Hey guys, I'm live finally on Instagram and the reason I'm here live is because two of my friends have sent me wonderful cakes on for my birthday to cut. So I thought I'll cut it with all of you. One is Shemi, she's already online. Mame Insta, thank you so much for this wonderful cake. If you can see, what are you doing? No. So if you can see. So this cake is from Shemi. Our very own heartthrob Neerav Bablecha, who sent me the cake. And so I thought I will just cut the cake with all of you and say thank you so much for all your love and all your wishes on my birthday. And so should I? Make a wish. Yeah, so, okay. Okay, I'm gonna blow it right now. So all of you can sing happy birthday if you want to. Yeah. So thank you so much, Neerav. Thank you so much, Shemi, for the wonderful cake. Cakes, I should say. And I should actually thank each and every one of you for the wonderful edits that you sent today, for all your love, for all your messages. I'm sorry I may not be able to, I don't think I would have responded to each and every one of you, but thank you so much for all your love. Thank you so much for all your wishes. Means a lot to me. And thank you from the bottom of my heart. So I'm gonna cut the cake right now. First is Neerav's cake. Let's taste how it is. Come on. Out of the world. Neerav, thank you so much. Thank you. Now, let's taste Shemi's. Out of this world. No. Thank you all of you been sending your wishes on this live as well. Give me. I'll take on the phone. Thank you so much, Mustil. பிரியாமணி அவர்களை பற்றி சொல்ல போனால் அவங்க போட்ட ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து அவங்க பண்ணுற மேக்கப் இருக்கும் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்க பேசுறது மற்றவங்களிடம் தன்னை காட்டிக்கிற விதமும் ரொம்ப போல்டாக இருக்கும். பியூட்டி வித் பிரெயின்னு சொல்ல போனால் அது கண்டிப்பாக பிரியாமணி தான். பிரியாமணி அவர்கள் ஜூன் 4th 1984 வருடம் பெங்களூர் கர்நாடகாவில் பிறந்திருக்காங்க. இவங்க பேர் பிரியா வாசுதேவமணி, இதே தான் அவங்க பிரியாமணின்னு வச்சுருக்காங்க. இவங்க செல்ல பேர் பில்லு. இவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி கூட பில்லு மணின்னு தான் இருக்கும். பிரியாமணியோட அப்பா பேர் வாசுதேவமணி ஐயர், அம்மா பேர் லதாமணி ஐயர். பிரியாமணிக்கு ஒரு அண்ணாவும் இருக்காங்க, அவர் பேர் விஷாக். பிரபல பாலிவுட் நடிகை வித்யா பலன் இவங்களோட கசின். இவங்க பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் சைக்காலஜி முடிச்சிருக்காங்க. இவங்க 12th வகுப்பு படிக்கும் போதே இயக்குனர் பாரதி ராஜா இவங்களை தெரிய உலகுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. இவங்க முதல் முதலாக ஹீரோயினா தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காங்க. தமிழில் பிரியாமணியோட முதல் படம் பால் மகேந்திரா டைரக்ஷனில் 2005 வெளிவந்த அது ஒரு கனாக்களம்ங்கிற ஒரு படம். இந்த படம் பிரியாமணிக்கு எதிர்பார்த்த அளவு வெற்றியை கொடுக்கல. மறுபடியும் 2007 பருத்தி வீரன் படத்தில் நடித்தாங்க. அது பயங்கர ஹிட் ஆச்சு, நிறைய நேஷனல் அவார்டும் வாங்கி கொடுத்துச்சு. பிரியாமணி முஸ்தபா ராஜ் அவர்கள் ஐபிஎல்ல பார்த்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்சு போய் ரெண்டு பேரும் காதலிச்சு 2 கழித்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. முஸ்தபா ராஜ் அவர்கள் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட ஓனர்.
பிரியாமணிக்கும் முஸ்தபா ராஜுக்கும் 2016 ஆண்டு மே 27 பிரியாமணி அவர்களோட வீட்டிலேயே என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சது. இவங்களுக்கு 2017 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23 இரு வீட்டார் சம்மதத்தோட ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்தை ரெஜிஸ்டர் மேரேஜ் நல்லா சிம்பிளாக பண்ணிக்கிட்டாங்க. அதனால அடுத்த நாள் ரிசப்ஷன் பயங்கர கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.